ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் நிறையா மெடிசன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் கேட்டுட்டு இருக்கோங்க. இதுவும் அது மாதிரி தாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு 9 மூலிகை பொருள் எடுத்திருக்கேங்க. இதை நவரத்ன மூலிகைன்னு சொல்லலாம். அதில் முக்கியமானது என்னன்னா வில்வ இலைங்க. வில்வ இலை மற்ற மூலிகை பொருளெல்லாம் பற்றி அதோடய நன்மைகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. வில்வ இலை, அப்புறம் துளசிங்க, அப்புறம் வந்து வேப்பிலைங்க, அப்புறம் முருங்கை இலை, அப்புறம் மாக்கொழுந்துங்க. மாக்கொழுந்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் வெற்றிலைங்க, அப்புறம் வந்து தூதுவலைங்க. தூதுவலை இப்படி முள்ளு முள்ளாக இருக்குங்க அந்த இலை. அப்புறம் கற்பூரவல்லிங்க, இதை ஓம இலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சிங்க. இதை இப்படியே கஷாயமாகவும் டெய்லி, இதை இப்படியே டெய்லி கஷாயமாகவும் இல்லைனா டீ மாதிரி போட்டு குடிக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வேறொரு மெத்தட் செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் நல்ல நிழலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க. இதெல்லாம் நிழலில் காய வச்சதை காட்டுறேங்க. இப்போ நல்லா பச்சையாக நல்லா இருக்கணுங்க. நிழலே தாங்க காய வைக்கணும், வெயில் வைக்கக்கூடாது. அதான் பாருங்கள், அந்த கலரிங் அப்படியே நிற்கும். நம்ம வெயில் வச்சா கலரிங் போயிடும். நிழலே முடிஞ்ச அளவுக்கு காய வைங்க. இது வில்வலை, இது துளசி, இது வேப்பலை, இது முருங்கலை, இது வந்து மாக்கொழுந்து, இது வந்து கற்பூரவல்லிங்க, அப்புறம் வந்து இது தூதுவலைங்க. அப்புறம் வந்து நான் இஞ்சிக்கு பதில் சுக்கு எடுத்துருக்கேங்க. சுக்கை நல்லா தோலை நல்லா சீவிட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். அதனால் நல்லா சீவி வச்சுருக்கேங்க. இது எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அது பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. தாங்க அந்த பொடி இருக்கும். முடிஞ்ச அளவு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கலராக இருக்குங்க. நம்ம ஏன்னா நிழல் காய்ச்சதால் இப்படி இருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சு தாங்க நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா சாம்பிராணிங்க. யாருமே இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஏன்னா நம்ம டெய்லி கஷாயம் இது டீ போட்டு குடிச்சிட்ருக்க முடியாது. அதனால் இதை புது விதமாக எதாவது செய்யலான்றதுக்காக யோசித்து பார்த்தேங்க. இதை வச்சு சாம்பிராணி செஞ்சால் நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு தோணுச்சுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாங்க. மரத்தூளுங்க. நான் இதை பற்றி நிறைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. மரத்தூள் இது சாம்பிராணிக்கு செய்கிறதுக்குன்னே தனியாக வேறு மரத்தூள் இருக்குதுங்க. அந்த மரத்தூள் தாங்க. இதோடு இப்போ இந்த பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா இது இப்படி தாங்க இருக்கும் மரத்தூள். இது கூட இந்த பொடி இருக்குல்லங்க நம்ம அரைச்சதை, அதை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஃபஸ்ட்டு. இது எப்படி ப்ராசஸ்ன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி காட்டிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பொடியை போட்டு மூலிகை நவரத்ன மூலிகை போட்டு அந்த மரத்தூளோடு நல்லா கலந்துக்கணுங்க. நமக்கு இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை ரெண்டு கலந்துக்கோங்க. அப்புறமே தான் தண்ணி ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணுங்க. அப்போ தான் அந்த புட்டு பதத்துக்கு வரும். இப்போ நான் ஏன் இதை சாம்பிராணின்னு சூஸ் பண்ணேன்னா, எதுக்குன்னா நம்ம கோயிலெல்லாம் போனால் யாகலாம் நிறையா பார்க்குறோம்ல, அதில் நம்மளுக்கு மூலிகையெல்லாம் போட்டு அதை சுவாசித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அதே அதனால தாங்க நான் இதை வந்து இந்த மூலிகையெல்லாம் போட்டு நம்ம வீட்லேயே நம்ம அந்த மாதிரி சாம்பிராணி செஞ்சு வச்சு அதை ஏற்றி வச்சு அந்த புகையெல்லாம் சுவாசிக்கும் போது நல்லா இருக்கும்லங்க. அதனால தாங்க இதை செலக்ட் பண்ணேன். இதாங்க புட்டு பதம். இப்படி தான் இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி நிற்கணுங்க. அப்புறம் மேலே நம்ம இப்படி உதுத்து விட்டால் நல்லா உதுடணும். இதுதான் அதோட கரெக்டான பதவுங்க. ஏன்னா நம்ம அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும், காயறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றுனா அது சொத சொதன்னு போயிடும், காய முடியாது. இப்போ இது எப்படி சாம்பிராணியாக செய்ய போகிறோன்னா பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது பிவிசி பைப் இருக்குங்களாங்க, அதை ஒரு பிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து சைஸு உங்கிஷ்டம், ஆனால் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த விரல் இப்படி தள்ளி விட்டால் போகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து இந்த பக்கமாக ப்ரெஸ் பண்ணி வைங்க. அந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா கீழே விழுந்துடும். நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாக நல்லா அழுத்தி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சா தாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா தள்ள போகும்போது விழுந்துடும். அதனால் இப்படி ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்புறம் லைட்டாக ஒரு விரலில் இந்த பக்கம் இப்படி லைட்டாக தள்ளுங்க. தள்ளி விட்டால் லைட்டாக அப்படி தண்ணால் வந்துடும். ஒரு 2-3 தான் கஷ்டமாக தெரியுங்க, அப்புறம் நல்லா இருக்கும், ஈஸியாக வந்துடுங்க. இன்னொன்று செஞ்சு கட்டுற பாருங்கள். இப்போ நான் ஒரு 10 செஞ்சு காட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா நான் செஞ்சிட்டேங்க. இது என்ன பண்ணணும்னா 2 நாள் நம்ம நிழலே காய வைக்கணும். அப்புறம் 1 நாள் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். எடுத்தோன்னே நம்ம வெயிலில் வைக்கக்கூடாதுங்க, உடஞ்சிடும். இப்போ பாருங்கள் நான் காஞ்சதை காட்டுறேன்.
பார்த்தீங்களா எப்படி நல்லா க்ரீனாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம நிறைய மூலிகைலாம் போட்டதுனால நம்ம போட்டது எல்லாமே க்ரீன் கலர் தாங்க. அதனால தான் இந்த சாம்பிராணியும் நல்லா க்ரீனாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஏற்றி காட்டுறேன். நல்லா புகையாக வருது பாருங்கள். இதை வந்து சாமி ரூமில் மட்டும் இல்லை லிவிங் ரூம்லேயும் ஏற்றலாம். இதோட புகை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த வீடியோவை பற்றி ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.